ஓம் ஸ்ரீம் தத்பருசாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 23/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி துவிதியை அதிகாலை 4:02 பின்பு திருதியை நட்சத்திரம் சித்திரை பிற்பகல் 12:26 பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை மாலை 4:30 5:30 வரை ராககாலம் காலை 9:00 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 3 வரை குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5 விதி எண் 2 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆணவத்தை தவிர்த்து அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே எதிர்பார்த்தபடி நடக்கும். யதார்த்தமான செயல்பாடுகளால் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கடந்த காலங்களில் இருந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்ற கருத்தோடு ஒற்றுமையான வாழ்வு அமையும். பிள்ளைகள் வகையில் நேசமும் பாசமும் நேர்த்தியாகவே அமையும். பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைக்காக தகுந்த திட்டங்களை உகந்த நேரத்தில் செயல்படுத்தக்கூடிய சிந்தனை உருவாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KT. மாய புன்னகையும் மந்திர சொல் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கடன் அல்லது அடமானம் வாங்கிய சொத்துக்களை இன்றைய நாளில் விற்க வேண்டிய சூழ்நிலையோ அல்லது அந்த சொத்துக்கள் வந்து அடமானத்தில் மூழ்கக்கூடிய சூழ்நிலையோ இருந்தால் கூட விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்து கொள்ளக்கூடிய தாத்பரியம் இன்றைய நாளில் அமையும். கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான கண்ணியமான புண்ணியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய அனுகூலங்களும் குலதெய்வத்துடைய அனுகிரகங்களும் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அகல கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடிக்கொம்பு முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JT. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத விட இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறத விட துறவர வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகரிக்கும். என்னதான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் துறவரம் அப்படிங்கிற அதாவது எதை எந்த ஒரு விஷயத்தின் மீது பற்று இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் உதயமாகும். இருந்தாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற குடும்ப வாழ்க்கையில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய மனப்பக்குவம் மதிய வேலைக்கு பிறகு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JY.
அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது, பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறது, சத்துருஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சனி பகவான் அமர்ந்திருக்கிறது, அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறது, பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்து உபஜய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமைப்பு, இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திகட்ட திகட்ட திவ்யமான வருமானங்கள் பெறக்கூடிய நாளாகவே அமையுது. அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GN. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமான கிரக அமைப்புகளால் நலமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த தீய எண்ணங்கள் தானாக விலகும். பிள்ளைகள் வகையில் கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் அவங்க வந்து நல்ல பழக்க வழக்கங்களை நாடி செல்லக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். குறிப்பாக சொல் புத்தி இல்லாமல் சுய புத்தியோடு பயபக்தியோடு இறைவனையும் பண்பாட்டையும் மதிக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மட்டுமில்லாமல் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகமாகும். இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் கூட இன்றைய நாளில் சொந்த வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகிறது, அதற்கான சிந்தனைகள் உதயமாகிறதெல்லாம் நடக்கும். எல்லா மேலாக அசையா சொத்துக்கள் மீது கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகள் விலகும். அதே சமயம் நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள சத்தமும் மாங்கல்ய பாக்கியமும் மனதார கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் ராசி அதிபதியுடைய இன்னொரு வீடாகிய ரிஷப ராசியில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் அமர்ந்து இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. சந்திர மங்கள யோகம், செவ்வாய் மங்கள யோகம் என்ற இரண்டு யோகங்களுக்கு ஏற்ப திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து என்ற ஒரு சூழ்நிலையில் அடுத்த மறுமணத்திற்காக ஏங்கி தவிக்கிற பாக்கியவான்களுக்கும் இன்றைய நாளில் மகிழ்ச்சியான செய்தி நாடி வரும். புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு நல் புத்திரப்பேறு உருவாகக்கூடிய நன்மையான காலம் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஹ்ரீம் சந்திராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழுமலை ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கோர்வையாக கிடைக்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல் ஒழுக்கம் அதிகமாகும். பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும், கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளில் உருவாகும்.
எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய பாக்கியம் ஒரு சில பேருக்கு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனும் தின மாவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்கம். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திர யோகத்தை போல தந்திரமான முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் அல்லது ஆசிரியர் வேலை இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே ஆசிரியர் துறையில் தெரிந்தோ தெரியாமலோ அவமானம் ஏற்பட்டிருந்தது வைங்களே, அந்த அவமானத்திலிருந்து விடுபடக்கூடிய வெகுமானம் இன்றைய நாளில் உதயமாகும். பெண்கள் மூலமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பிள்ளைகள் வகையில் மன சந்தோஷம் மிகுதியாகக்கூடிய அமைப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக நடக்கிற நடைமுறையில் உங்களுக்கு மன ஊக்கம் மிகுதியாகக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்மராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற பழமொழியை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகராஜா சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RX. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான பேச்சுக்களால் மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும், கடந்த காலங்களில் அடமானம் வைத்த பூர்வீக சொத்து பத்திரத்தை மீட்டெடுக்க முடியும், குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய மகத்தான சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் இன்றைய நல்ல அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடி வாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர சூடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியிலும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய தேவைகளும் ஆசைகளும் நியாயமான எண்ணங்களும் இன்றைய நாளில் நேர்த்தியாகவே பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகமாகும். மீனவர்களுக்கு கடலில் வருமானம் மிகுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக பழைய பேப்பர், பழைய காகிதம் அல்லது பழைய இரும்பு பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி விற்கிறவங்க அல்லது பொறுக்கி எடுத்து விற்பனை செய்கிறவங்க அல்லது உருக்கி எடுத்து புதிய பொருளை உற்பத்தி செய்கிறவங்க இவங்க அனைவருக்குமே இன்றைய நாளில் வெகுமானமும் புதிய ஒப்பந்தமும் பெரிய தொழில் வாய்ப்பும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சிநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. பணிவும் துணிவும் பக்குவமாக அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் இருந்தால் கூட சந்திர பகவான் துலாம் ராசியில் சுக்கர பகவானுடைய வீட்டில் அமர்ந்து அந்த சுக்கர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சோர்ந்து போன வாழ்க்கை கூட உங்களுக்கு சுயம்பு லிங்கமாக எழுந்து நிற்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாக புதச்சுக்குர யோகம் இருந்ததுன்னு வைங்களே, ஆண்களுக்கு தொழில் வாய்ப்பும் பெண்களுக்கு தங்க நகையும் நிச்சயமாக சேரும், அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த ஒரு சில பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அக்கம் பக்கத்தில் சமுதாயத்தில் சொந்த உறவுகளில் இழந்து போன கௌரவம் இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பன்னீர் செடி தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகுமலை ஆண்டவர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூல
அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பணிவாகவும் துணிவாகவும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.